ஹலோ கைஸ், இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் வீசா ப்ரோசஸ் எப்படி இருக்குன்ட்டு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்தேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிங்கப்பூரில் வீசா வந்து பார்த்திங்கன்னா நிறையா டைப் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு டைப் ஆஃப் ப்ராசஸ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அந்த ப்ரொஃபஷனல் லெவல்னா என்னென்னா, ஒரு மினிமம் யாராச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, அதாவது ஒரு பிஎஸ்சி இல்லை இன்ஜினியரிங் இல்லை ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் ஒன்று முடிச்சிருக்கீங்க, இந்த மாதிரி அந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினியரிங். இன்ஜினியரிங் மேலே நீங்கள் எம்டெக் இல்லை பிஹெச்டி எக்ஸட்ரா நீங்கள் எவ்வளோ பண்ணியிருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிங்கப்பூரில் வேலை தேடுறீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் போஸ்ட்டு வந்து உங்களுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. எம்ப்ளாய்மெண்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் நீங்கள் ஒரு மினிமம் சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு $6,000 வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரின் கரன்சியில் உங்களுக்கு சம்பளமாக கிடைக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிபெண்ட் ஆன இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ மினிமம் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 6,000 இந்த எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் இருக்குது. அது மட்டும் கிடையாது, நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் ஒரு வேலை உள்ள ஒர்க் பர்மிட்டுக்குள்ளே நீங்கள் வந்து வேலைக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கடுத்து இங்கே ஏகப்பட்ட சலுகை வந்து இருக்குது எம்ப்ளாய்மெண்ட் பாஸுக்கு. இந்த எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் மூலிமா நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க, உங்களுடைய உள்ளே வந்துட்டு நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க, இதனால் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜஸ், அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். முதல்ல எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் கூட இன்டர்வியூ எடுப்போம். தெரிச்சவங்க யாரும் இல்லை, நம்மளை என்ன தான் இன்டர்வியூ எடுத்துக்க போகிறேன். ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல என்னென்னா எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் இருக்குதுன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இது வந்து எந்த செக்டருக்குள்ள வரவங்களுக்கு தான் இந்த எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் வந்து எலிஜிபிள் ஆகும்னா, எந்த செக்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டருன்னு சரி இல்லை ப்ராசஸிங் செக்டரும் இல்லை இல்லை ஐடி இண்டஸ்ட்ரி எல்லா செக்டருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் வந்து எலிஜிபிலிட்டி இருக்கும். ஆனால் உங்களுடைய மினிமம் சேலரி வந்து பார்த்திங்கன்னா $6,000. அந்த $6,000 உங்களுக்கு வந்து அவங்க கம்பெனி வந்து அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிடு, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்மிட் வந்து அப்ரூவல் ஆகிடும். கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்ஓஎம்னு சொல்லுவாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர்ன்ற கவர்மெண்ட் ஆஃபீஸ்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீசான்றது ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அந்த வீசா தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பர்மிட்னு சொல்லுவாங்க சிங்கப்பூரில். இப்போ நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டிங்க, அந்த பாஸ் உங்கள்கிட்ட இருக்குது, இங்கே என்னென்ன சலுகை இருக்குன்றதை நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் பார்ப்போம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு கமெண்ட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரீசர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நிறைய விஷயத்த நான் உங்கள் கூட ஷேர் பண்ண முடியும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாவை அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே.